நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பா இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சத்துணவு சமையலர் அமைப்பாளர் அந்த மாதிரி சத்துணவு பணியை பற்றி இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபன் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதற்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் நாம் டெய்லி மூன்று விதமான அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அதோடைய நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைபன் பெல் பட்டனை கிளிக் பண்ணாலே போதும் இது வந்து பார்த்திங்கன்னா சற்று முன் வந்த தகவல் உடனடியான பணி அமைப்பு நிரந்தர அரசு பணி நம்ம சொல்லலாம் இதை பற்றி முழுமையாக பா மதுரை அழகு சுந்தரம் நினைவு நடுநிலை பள்ளியில் வந்திருக்க சத்துணவு அமைப்பாளருக்கு உண்டான காலி பணியிடம் பற்றி நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு நிதி உதவி பெற்றும் அங்கீகாரம் பெற்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சத்துணவு திட்டத்தில் கீழே இயங்கிறதுன்னு சொல்கிறாங்க பணியிடம் பார்த்திங்கன்னா அமைப்பாளருக்கு பிஏ பிஎட் படிச்சிருக்கணும் இல்லை அதற்கு மேலே படிச்சிருக்கணும் ஆண் பெண் ஓபி ஓசி பிசி வேணாலும் இருக்கலாம் ஸோ காலி பணியிடம் அவங்களுக்கு ரெடியாக இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சமையலர் பன்னெண்டாம் வகுப்பு படித்திருந்தாலே போதும் ஓசிபிசி எம்பிசி எடிஎன்டி எல்லாமே படிச்சிருக்கணும் குறிப்புகள் வேலைவாய்ப்பு கோர்வர் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு இயக்கத்தில் பதிவு பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க மதுரை மாநகராட்சி எல்லையில் வசிப்போருக்கு மிகவும் முன்னுரிமை அளிக்கப்படும் பள்ளி செயலரின் முகவரிக்கு நேரிலோ அல்லது அந்த அட்ரெஸிலோ ஸோ அந்த பள்ளியோடய அட்ரஸில் டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு நீங்கள் அவங்ககிட்ட அப்ளை பண்ணலாம் ஸோ மதுரை ஆ அழகு சுந்தரம் நினைவு மேல்நிலை நடுநிலைப்பள்ளியில் இப்போ வேக்கன்சிஸ் ரெடியாக இருக்குது இது மட்டுமே இல்லை இன்னொரு வேக்கன்சிஸும் மதுரை அழகு சுந்தரம் நினைவு நடுநிலை பணியில் வேகன்சிஸ்க்கு இந்த ரெண்டுத்த பற்றி நம்ம பார்க்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணி ஓகேங்களா ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மதுரை அழகு சுந்தரம் நினைவு நடுநிலைப்பள்ளியில் வந்திருக்க அறிவியல் பட்டதாரி ஆசிரியருக்கான பணியிடம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஐந்து முதல் காலியாக உள்ளது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இதை நிரப்ப உடனடியாக நிரப்ப போகிறேன்னு சொல்கிறாங்க இதற்கு உண்டான கல்வி தகுதின்றது நம்ம எதை பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஎட் இல்லைன்னா எம்எஸ்சி எம்எ பிஎட் படித்திருந்தாலே போதும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் ஆண் பெண்ணில் ரெண்டு பேருமே எடுக்கிறாங்க பெண்கள்லாம் முன்னுரிமை சாதி வாரியாக ஓசி பிசி எம்பிசி டிஎன்டி இவற்றில் ஏதோன்னு ஒரு பிரிவினை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் இது தேவையான பாடங்கள் பார்த்திங்கன்னா விலங்கியல் தாவரவியல் வேதியியல் ஸோ இந்த மூணு பாடங்களில் நீங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நீங்கள் எடுக்க வேண்டிய பாடங்கள் ஓகேங்களா வேலைவாய்ப்பு ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னுரிமை பாதுகாப்பு அந்த இது எல்லாமே மதுரை மாவட்டத்தில் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரில் நேர்காணல் போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிவும் சொல்கிறாங்க டேரெக்டாகவும் நீங்கள் போய்க்கலாம் இல்லைன்னா பாருங்கள் மதுரை பாரதிதாஸ் மதுரை ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு கூட நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போகலாம் சத்துணவு அமைப்பாளர் பனைக்கும் இந்த ஆசிரியர் பனைக்கும் இந்த மதுரை அழகு சுந்தரம் பள்ளியில் இப்போ வேக்கன்சிஸ் இருக்கு உடனடியாக அப்ளை பண்ணுங்க மதுரை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா உடனே இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க அதுவே சத்துணவு சமையலருக்கு பார்த்தீங்கன்னா